வளர்ச்சியடைந்த இந்தியா இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பிற பகுதிகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச நிபுணர்கள் பங்கேற்கும் மூன்றாவது பொருளாதார மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இந்திய பொருளாதாரம் மற்றும் சர்வதேச பொருளாதாரம் சார்ந்த விவாதங்கள் இடம்பெறுகின்றன. இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர். பொருளாதார வளர்ச்சி நிறுவனம் மற்றும் மத்திய நிதியமைச்சகம் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், கடந்த 1000 ஆண்டுகளாக இந்தியாவின் அரசியல், தத்துவம், அறிவியல், கலை, கலாச்சார மகத்துவம் எல்லைகளை தாண்டி பரவியுள்ளதாகவும் உலகின் பிற பகுதிகள் இதனால் பயனடைந்துள்ளதாகவும் கூறினார். 2047 ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்றும் அது பல்வேறு பகுதிகளுக்கு வளத்தை கொண்டுவரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Global geopolitical repositioning effort which is going on. This repositioning can act as a structural force to India's advantage by creating robust supply chains with countries with strategic congruence. India benefits from the new international order, which is reshaping better to reflect the power distribution of today's world. இந்த மாநாட்டில் மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் குறித்தும் வளர்ச்சிக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி வருகிறாா்.